வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண நீங்கள் மினிமம் டென்த்து பாஸ் பண்ணாலே போதும் டென்த்துக்கு மேலே டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ ஐடி பிஇ பி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டையும் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு ஆகும் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பேசிக் பீஸ் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அலௌன்சஸ் இருக்கும் பர்மனண்டான கவர்மெண்ட் ஜாப் தான் ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் லாஸ்ட் டேட் ஜூன் பதினாறாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்சம்மல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே டைமுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ரெக்யூட்மெண்ட் ரிலேரான அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்மலையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் இந்த இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஐசிஎம்ஆர்ங்கிறது ஒரு அவங்க சொல்லியிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு ஸோ இங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க அதாவது மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் இந்தியன் கவுன்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கேருந்து தேசிய ஊட்டச்சத்து துறை அப்படின்னு சொல்லுவோம் அங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வேரியஸ் டைப்பில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் லேபரேட்டரி அட்டண்ட் சொல்லி வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு பர்னண்ட் போஸ்டிங் தான் ஓகேங்களா ஜூன் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதோட இதை அங்கே எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மாதம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சிபிடி எக்ஸாம்ஸ் தான் இருக்குது முக்கியமாக இங்கே வந்து ஹெல்ப் டெஸ்க் நம்பர் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அது ரிலேட்டடாக நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணுன்னா இந்த மெயில் ஐடிக்கு இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபீஸஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கலாம் ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லேயும் உங்களுக்கு நான் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருங்க அது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் வந்து மூணு விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க போஸ்ட்டு கோடு பார்த்தீங்கன்னா டிஏ ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் குரூப் பி கேட்டகரியில் இந்த போஸ்டிங்ஸ் கிளாஸிஃபிகேஷனில் இருக்குது ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா முப்பது வயது வரைக்கும் இருக்கோங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி முப்பத்தாயிரத்தி நாலுலேருந்து ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க மூணு வேக்கன்சிஸ் கம்யூனிட்டி வரையாக பிரித்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் த்ரீ இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனோ அல்லது ஃபுட் சயின்ஸு அல்லது டயட்டடிக்ஸ் இதில் வந்து நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவே டெக்னிக்கல் அசன்ஸ்டில் அசிஸ்டன்ட்லேயும் உங்களுக்கு ஜீரோ டூ அப்படின்னு சொல்லி செகண்ட் கோட் வந்து கொடுத்துருக்காங்க போஸ்ட்டு கோடு ஸோ இதுவுமே குரூப் பி கேட்டகரியில் தான் வருது முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சேம் அதே சேலரி தான் சொல்லியிருக்காங்க மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட் க்ளாஸில் பேச்சுலர் டிகிரியில் கெமிஸ்ட்ரி வித் பயோ கெமிஸ்ட்ரி அல்லது கெமிஸ்ட்ரி வித் பயோ டெக்னாலஜி எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் மூணாவது பதவி பார்த்திங்கன்னா டிஏ ஜீரோ த்ரீ கோடில் சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கும் முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இரண்டு வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க ஓபிசிக்கு சேலரி மேக்ஸிமம் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறுபாய் இருக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பிஏ அல்லது பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது பிஇ அல்ல பிடெக்கில் ஐடி இது ரிலேட்டடாக நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கேட்டகிரியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னீஷியன் கேட்டகிரில மட்டும் உங்களுக்கு ஐந்து விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க ஸோ பை ஒன்றா நம்ம பார்த்தலாம் டெக்னீஷியன் போஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் சி கேட்டகிரியில் சொல்லியிருக்காங்க ரெண்டு வேக்கன்சிஸ் மேக்ஸிமம் சேலரி பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் இருக்கும் பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுவும் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதோட ஒன் இயர் டிப்ளமோ பார்த்திங்கன்னா ஃபிசியோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ டெக்னீஷியன் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ கோடில் ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே இருபத்தெட்டு வயது வரைக்கும் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு சாலரி சொல்லியிருக்காங்க ஆறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க டுவெல்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் டுவெல்த்தில் நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அதோட ஒன் இயர் டிப்ளமோ பார்த்தினா டயடடிக்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போஸ்ட் கோடு ஜீரோ த்ரீ ஸோ இதில் உங்களுக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க சேம் ஏஜ் லிமிட் சேம் சேலரி தான் இதுக்குமே நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் அதோட ஒன் இயர் பார்த்திங்கன்னா டிப்ளமோ கோர்ஸில் எம்எல்டி அல்லது டிஎம்எல்டி கோர்ஸ் படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து டெக்னீஷியன்லேயே நாலாவது பதவி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் மேக்ஸிமம் சேலரி இருக்கும் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் டுவெல்த்து சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் அதோட ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கோர்ஸ் வந்து எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து டெக்னீஷியன் கேட்டகரியில் ஐந்தாவது பதவி ஸோ இதில் உங்களுக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது சேம் சாலரி சேம் ஏஜ் லிமிட் பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் கேட்டகிரியில் நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லேபரேட்டரி அட்டண்டன் அதாவது ஆய்வக உதவியாளர் கேட்டகிரியில் வேக்கன்சிஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க ஸோ லேபரேட்டரி அசிஸ்டண்ட்டில் ஜீரோ ஒன் கோடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் சி கேட்டகிரியில் போஸ்டின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரி இருக்கும் ஏழு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்தில் ஐம்பது சதவீதம் மார்க் எடுத்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான் அதாவது ஒரு இரநூத்தம்பது மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் எலிஜிபிள் தான் அதோட ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லேபரேட்டரி இது ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா லேபரேட்டரி அட்டன்ல ஜீரோ டூ போஸ்ட்டு கொடுக்கு அடுத்த வேகன்சிஸ் பதினஞ்சு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ லேபரேட்டரி அட்டெண்டன்ட் கேட்டகிரியில் குரூப் சி கேட்டகரியில் தான் இதுவுமே வரும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயது வரைக்கும் இருக்குங்க அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரி இருக்கும் கம்யூனிட்டி வைஸ் வேகன்சிஸ் வந்து பிரிச்சும் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதோட ஒன் இயர் பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபெசிலிட்டி ரிலேட்டடாக நீங்கள் ஒன் இயர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா லேப் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் கிராஜுவேஷன் அண்ட் ஹேண்டிடேட்ஸ் ப்ராசஸிங் ஹையர் குவாலிஃபிகேஷன் ஸோ நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க அதுக்கு மேலே ஏதாவது படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் ஸோ ஏஜ் லிமிட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க அந்த அவங்க சொல்லுற ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்குது எஸ்டினா ஃபைவ் இயர்ஸ் ஓபிசின்னா த்ரீ இயர்ஸு பி டபிள்யூ கேட்டகிரியாக இருந்தால் யூஆராக இருந்தால் டென் இயர்ஸு ஓபிசியாக இருந்தால் தேர்ட்டின் இயர்ஸு எஸ் சிஎஸ்டியாக இருந்தால் ஃபிஃப்ட்டின் இயர்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கிங்க கண்டிஷன்ஸ் அண்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நிறையவே கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க லாகின் எப்படி பண்ணுறோம் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுங்கிற ரெஜிஸ்ட்ரேஷனுமே இருக்குது ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லிங்களா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி மினிட்ஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நைன்ட்டி மார்க்ஸுக்கு நடக்கும் அதோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுவும் சிபிடி எக்ஸாமாக தான் நடக்கும் ஸோ அதை வச்சு தான் வந்து உங்களை ரெக்யூட் பண்ண போகிறாங்க ஸோ எக்ஸாம் சென்டர் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கீம் ஆஃப் டெஸ்ட் உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சப்ஜெக்ட் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து வேறு ஆகுது அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க டீட்டெயில் செக் பண்ணிக்கோங்க சிலபஸ் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதையுமே நீங்கள் பார்த்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் ஸோ மாரர் ப்ராட்டிக்ஸ் டைம் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன் கேட்டகிரியாக இருந்தால் தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் ட்ரான்செக்ஷன் சார்ஜஸ் வந்து நீங்கள் பெய் பண்ணணும் இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே அதாவது எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன் கேட்டகிரியை தவிர்த்து மற்ற எல்லாருமே ஆயிரத்தி இரநூறுபா ப்ளஸ் ட்ரான்சக்ஷன் சார்ஜஸ் வந்து சேர்த்து நீங்கள் பெய் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸோட டீடைல்ஸ் இதை இது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலயம் வந்து பே பண்ணிக்கலாம் இதோட டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரேராக வர பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இது கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணிடாமல் அப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்